தெலுங்கானா தேர்தல் புதிய கருத்து கணிப்பு கடந்த பல ஆண்டுகளாக தெலுங்கானா தேர்தல் என்றாலே சந்திரசேகர ராவ் தலைமையிலான பி ஆர் எஸ் கட்சிதான் முன்னிலை பெறும் அங்கு இரண்டாவது இடத்தை யார் பெறுவார்கள் என்பதே பேச பொருளாக இருந்தது இந்நிலையில் சந்திரசேகர ராவ் தனது கட்சியை மாநில கட்சியிலிருந்து தேசிய கட்சியாக அறிவித்ததிலிருந்து அங்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அங்குள்ள கட்சிகள் இத்தேர்தலில் கூட்டணிகள் மற்றும் உத்திகளை தீவிரமாக மாற்றியமைக்கின்றன குறிப்பாக காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க ஒரு கூட்டணியை நிறுவியுள்ளதால் அங்கு களம் மாறுவதாக கூறப்படுகிறது பல முக்கிய தலைகள் இந்த தேர்தலில் காங்கிரஸ் அணிக்கு தாவி வருவது ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி காங்கிரஸ் செல்கிறதா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது ஏபிபி நியூஸ் சி வோட்டர் கருத்து கணிப்பு இதை வெளிப்படுத்துகிறது ஏபிபி நியூஸ் சி வோட்டர் சர்வே சென்ற சனிக்கிழமை வெளியிடப்பட்டது இது அங்கு ஏற்பட்டு வரும் அரசியல் மாற்றத்தை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது அதாவது காங்கிரஸ் கட்சியாலும் பாரத ராஷ்ட்ரீய சமிதி கட்சிக்கு கடுமையான போட்டியை கொடுக்கிறது தெரியவந்துள்ளது இந்த கணக்கெடுப்பின்படி வாக்குகள் சதவீதத்திலும் சரி தொகுதி எண்ணிக்கையிலும் சரி இரண்டிலும் காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆளும் பாரத ராஷ்டிரிய சமிதிக்கு இது ஒரு சோதனையான நேரமாக அமையலாம் என்றும் தெரியவந்துள்ளது வாக்குகளை பொறுத்தவரை சென்ற சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளுடன் ஆதிக்கம் செலுத்திய சந்திரசேகர ராவ் தலைமையிலான பி ஆர் எஸ் இந்த தேர்தலில் நாற்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பெறப்போகும் தேர்தலில் ஆறு புள்ளி நான்கு சதவீதம் இழக்கும் என கூறப்பட்டுள்ளது அதே சமயம் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது ஆனால் தற்போதைய கருத்து கணிப்புப்படி முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதாவது சென்ற தேர்தலை விட பதினொன்று புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் காங்கிரஸ் கூடுதலாக பெற வாய்ப்புள்ளது இந்த ஆதரவு வரவேற்கும் தேர்தலில் காங்கிரசின் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கணிப்புகள் கூறுகின்றன அதே நேரம் முந்தைய தேர்தலில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற தேர்தலில் பதினான்கு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பெறும் என்றும் இது பாஜகவுக்கு இரட்டை வளர்ச்சியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சென்ற தேர்தலில் பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற மற்ற பிராந்திய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் ஆகியோருக்கு இந்த முறை ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது அதே சமயம் வாக்கு சதவீத உயர்வு காங்கிரஸ் பாஜகவை மகிழ்ச்சி கொள்ள செய்தாலும் பிஆர்எஸ் கூட்டணி மற்ற கட்சிகளை விட முன்னணி பெறலாம் என்றாலும் அதே வேளையில் கணிசமான இடங்களை இழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தேர்தலில் சந்திரசேகர ராவ் கூட்டணி எண்பத்தெட்டு இடங்களை கைப்பற்றியது ஆனால் தற்போதைய கணிப்புப்படி அக்கட்சி நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தோரு இடங்களை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தைந்து இடங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து முதல் பதினோரு இடங்கள் வரை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது ஏஐஎம்ஐஎம் உட்பட மற்றவர்கள் பிரிவு நான்கு முதல் பத்து இடங்கள் வரை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது